மூன்று ஆண்டுகள் காத்திருந்து விண்ணில் ஏவப்பட்ட சீன ராக்கெட் வெடித்து சிதறியுள்ளது. சீனாவின் விஞ்ஞானிகள் விண்ணில் ஏவிய அதிநவீன குவாய்சோவ் 11 ராக்கெட் ஒரே நிமிடத்தில் வெடித்து சிதறிவிட்டது. சீன ராக்கெட் விண்ணில் வெடித்து சிதறியதற்கான காரணம் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றார்கள். குவாய்சோ 1A என்ற சீனாவின் முந்தைய வெற்றிகரமான ராக்கெட்டை அடுத்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட புதிய ராக்கெட்டுக்கு குவாய்சோவ் 11 என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த ராக்கெட் 2 செயற்கைக்கோளுடன் பெய்ஜிங் நேரப்படி 12:17 வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியூவான் ராக்கெட் தளத்தில் இருந்து விண்ணுக்கு ஏவப்பட்டது. ஆனால் பயணத்தை தொடங்கிய 1 நிமிடத்தில் நிலை தடுமாறிய குவாய்சோவ் 11 ராக்கெட் அந்தரத்தில் அலைபாய்ந்து வழித்து சிதறியது. குவாய்சோவ் 112.2 மீட்டர் விட்டத்தையும் 700 டன் எடையையும் கொண்டது. இந்த ராக்கெட் பூமியில் இருந்து 700 கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனின் சுற்றுப்பாதையில் 1000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் திறன் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. குறைவான செலவில் திட எரிபொருள் மூலம் அதிக எடையை சுமந்து செல்லக்கூடிய குவாய்சோவ் 11 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விண்ணில் ஏவ முடிவு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் ராக்கெட் ஏவப்படவில்லை. இந்நிலையில் 3 ஆண்டுகள் காலதாமதத்துக்கு பின்னர் நேற்று ராக்கெட் ஏவப்படும் என்று சீனா அறிவித்திருந்தது. இந்த ராக்கெட் மூலம் 6 செயற்கைக்கோள்களையும் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஏவுதளத்தில் இருந்து விண்ணை நோக்கி சிறிது தூரம் சென்ற ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்து விட்டதாக சீன அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. ராக்கெட் விண்ணில் வைத்து வெடித்து சிதறியதா அல்லது தரையில் விழுந்து தோல்வியடைந்ததா என்ற தகவலை சீன அரசு தெரிவிக்கவில்லை.